குட் மார்னிங் ஃப்ரெண்ட். இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த ஷட்டில் காக் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வேஸ்ட் பாக்ஸ் வீட்டில் இருக்கும், பிள்ளைங்க விளையாடிட்டு தூக்கி போட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த பாக்ஸை வச்சு நம்ம அழகாக ஒரு வாஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு நம்ம ஃப்ளவர்ஸும் எப்படி ரெடி பண்ணுறது, செஞ்சு எப்படி அழகாக வீட்டில் வைக்கலான்ட்டு நான் சொல்லித்தரேன். அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி சாட்டின் ரிபன், இது பாருங்கள் பிளாஸ்டிக்கில் இருக்கும், புரியுதுல உங்களுக்கு, பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், இது நல்லாயிருக்கும். இந்த இதை வச்சு நிறைய ஒர்க் செய்யலாம். நம்ம இது வந்து இந்த பாக்ஸில் எப்படி இது வேஸ்ட்டு மெட்டீரியல்ல இதில் வச்சு நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு இதை மாதிரி ஒரு ரிபனும், இந்த மாதிரி சாட்டின் ரிபன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, சாட்டின் ரிபன் நான் பிளாக்ல எடுத்திருக்கேன். இதை மாதிரி ஒன்றும் யூஸ் பண்ண போகிறோம் ஃபெவி பாண்டு ஒட்டுறதுக்கு. எப்படின்னு பார்ப்போம் பாருங்க. இப்போ பாருங்க, நீங்கள் இதுக்கு ஃபெவி பாண்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால்லாம் அந்தளவுக்கு உங்களுக்கு இது ஒட்டாது, கொஞ்சம் மேலே வச்சிங்கன்னா போதும். இது பாருங்கள், நல்லா ரோலாக நிறையா இருக்கும். இது ஒன்று வாங்கினா ஒரு மூணு நாலு செய்யலாம் அது மாதிரி. இந்த பாருங்க அப்படியே ஒட்டிக்கும் அழகாக. நல்லா மேலே நல்லா தூக்கிட்டு இந்த இதெல்லாம் தெரியாமல் அழகாக ஒட்டிடுவோம். அவ்வளோதான், ஒரு ரவுண்ட் ஒட்டிட்டோம். இப்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரும். இதை பாருங்க, பொறுமையாக செய்யுங்க, கொஞ்சம் கொஞ்சம். இதுக்காக நம்ம பேஸ்ட் வைக்கணும் அவசியம் இல்லை, அது வரவும் வராது. நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சிங்க மட்டும் போதும் பாருங்க, ஸ்ட்ராங்காக வைக்கணும், லூஸ் இல்லாமல், அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம். இந்த பாருங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இந்த பேப்பரே பாருங்க, நல்லா ஷைனிங்காக இருக்கும், அழகாக எப்படி இருக்குது பாருங்க, நல்லா ஷைனிங்காக இருக்கும். இது வந்து எல்லா கலர்ஸ்லேயும் கிடைக்குது, நீங்கள் எந்த கலரில் வேணாலும் வாங்கி இது யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேஸ்ட் மெட்டீரியல் செய்கிறோம் அவ்வளோதான், எந்த நம்ம எந்த ஒரு திங்ஸுமே வேஸ்ட் ஆகாமல் அழகாக செய்யலாம். இப்போ நம்ம நிறைய பேர் ஆன்லைனில் வந்து நிறைய வாங்குகிறோம்ல மெட்டீரியல்ஸ்லாம், அதுக்கே பாருங்களேன் அழகாக தர்மாகோல்லாம் வர வச்சு, அதை வச்சே நம்ம அழகழகாக பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரலாம். நம்ம வீட்டில் சும்மா இருக்கும் போது பிள்ளைங்களுக்கு லீவ் நாளில் அழகழகாக சொல்லிக் கொடுக்கலாம். எதையும் நம்ம தூக்கி போடாமல் எடுத்து வச்சோன்னு வச்சிங்களேன், இதை மாதிரி வீடியோ அங்கே போடும்போது அதை பார்த்து நமக்கு அந்த ஐடியா கிடைக்கும் போது நம்ம செய்யலாம். இப்போ கொஞ்சம் வச்சுக்கிறேன், இது மாதிரி வச்சு வச்சு செய்யும் போது நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பிடிச்சிடும். நீங்கள் நல்லா இழுத்து நல்லா வைங்க. இதே மாதிரி இது ஃபுல்லாக நம்ம சுற்றிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட். பாருங்க ஃப்ரெண்ட் எப்படி முடிச்சிட்டோம் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா, ஃபுல்லாக உங்களுக்கு முடிஞ்சிச்சு. கீழே கொஞ்சம் இடம் விட்டுருக்கேன் அது சொல்கிறேன். இப்போ நம்ம இதில் இந்த பிளாக் வச்சுட்டு வர போகிறோம், அதே மாதிரி மேலே ஒரு லைன் கொடுத்துருவோம். இது சும்மா ஒரு பார்டருக்காக அழகாக. நீங்கள் இது மாதிரி சாட்டின் ரிபன்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கும் போது இது மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ் ஆகும். புரியுதா, இப்போ ஒரு லைன் கொடுத்துட்டோம், இது நல்லா அப்படியே ஸ்ட்ராங் பண்ணும். அவ்வளோதான், நல்லா ஊட்டிட்டோம். அப்படியே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழ் நோக்கி வரணும், அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் டாட் டாட்டா, இதில் ஒரு லைன் இந்த மாதிரி, புரியுதுங்களா, பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அது நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க. நான் இந்த லைட் எல்லோவாக இருக்கிறதுனால பிளாக் யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இதில் ஒரு அழகாக உங்களுக்கு ஃப்ளவர் சொல்லித்தரேன் பாருங்களேன், இந்த சாட்டின் ரிபனை வச்சு செம்மையாக இருக்கும் பாருங்கள். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக
ரொம்ப இது ப்ரெஸ் பண்ண வேண்டாம், பல்லது கையால் ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட்டான். அப்படியே லைட்டாக எல்லாமே ஒரே அளவாக வர மாதிரி பார்த்துங்க. கொஞ்சம் கொஞ்சம் வச்சா போதும். இப்போ இந்த கீழே வரும்போது நல்ல பார்டர் நல்லா அழகாக பட்டையாக கொடுத்து விட்ருங்க. நல்லா காய் விட்டுட்டிங்கன்னா எதுவுமே வெளியே வராது, நல்லா ஒட்டிக்கும். இது ஃபெவி பாண்ட் இல்லைங்களா, நல்லா ஒட்டிக்கும். அது நல்லா ஒரு ரெண்டு மூணு லைன் கொடுத்துருங்க. அழகாக அவ்வளோதான். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நல்லா நீங்கள் பேஸ்ட் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணு. அவ்வளோதான். இது நல்லா இப்போது காய விட்டுட்டு பார்ப்போம் நம்ம. பாருங்கள், உங்களுக்கு அழகான ஒரு வாஸ் ரெடி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது இப்போ இதில் எப்படி நம்ம பூ செய்கிறதுன்னு பார்க்குறோம், சொல்லித்தரோம் அப்புறமா. பாருங்கள் ஃப்ரெண்ட், நம்ம முடிச்சுட்டோம் இல்லைங்களா இந்த வாஸுக்கு. இப்போ நம்ம அது மேலே வைக்கிற ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணுவோம். இது பாருங்கள், ஃபுல்லாக சாட்டின் டிபன் வச்சு செய்யப்பட்ட ஒரு ஃப்ளவர்ஸ் தான் இது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீட்டிட்டா நம்ம குச்சிங்க எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு அது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி நிறையா கடைகளில் விற்கும் சாட்டின் ரிபன்ஸ், இது மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இதை கட் பண்ணிக்கணும். பாருங்கள், 15 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணாலும் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு நிறையா, உங்களுக்கு நிறையா லாங்காக வேணும், இது பாருங்கள் இப்படி இவ்வளோ பெருசுக்கு வேணும் இந்த போது நீங்கள் வைக்கலாம். அல்லது எனக்கு இவ்வளோ பெருசு போதும்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். ரெண்டு விதம் செஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம குச்சி எடுத்துப்போம். இது இந்த மாதிரி டேப்பு விற்கும், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, க்ரீன் கலர் டேப்பு. அதை நம்ம இப்போ வாங்கிப்போம். இப்போ பாருங்கள், இந்த பின் பக்கம் பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸ்டிக் ஆகும். அப்படி இதை அப்படியே மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை பாருங்கள், இதே இப்படி உங்களுக்கு யாராவது மடக்கி கொடுத்தா கூட இங்கே ஈஸியாக செஞ்சிடலாம். அது வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா இந்த இப்படி மடக்கி மடக்கி கொடுக்கணும், அவ்வளோதான். இதே மாதிரி இந்த இது இந்த டேப்பை நீங்கள் அது மேலே வைக்கும் போது அது ஸ்டிக் ஆகிடும். நல்லாவே உங்களுக்கு அந்த குச்சி கூட ஒட்டிக்கும். ஒட்டி ஒட்டிட்டு அப்படியே செய்ய வேண்டாம். நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள் கையால், வரலால் அது அப்படி பாருங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். நிறைய கலர்ஸ் இருக்கும், உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபுல்லாக ஒயிட்லேயே செய்யலாம், ஃபுல்லாக பிங்கில் செய்யலாம். கலர் உங்களுக்கு அது மாதிரி ஸ்டிக் ஆகிடும் கடைசி வரைக்கும், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ பாருங்கள் ஒன்று ஒன்று செஞ்சு காட்டிடுறேன். பிங்க் கலரில் ஒன்று ரெண்டு ரெண்டாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் உங்களுக்கு அடர்த்தியாக வரும் பாருங்கள், தெரிஞ்சுங்களா? ரெண்டு ரெண்டாக வச்சிங்களா,
நீங்கள் வைக்கும் போது ஷேப் இந்த கலர் ஷைனிங் பார்த்து வைக்கணும் முன்னாடி பின்னாடி. பாருங்க ரெண்டு ரெண்டாக வைக்கும் போது நல்லா உங்களுக்கு கிட்ட கிட்ட வரும். அதுக்காக தான் ஒன்று இப்படி வச்சுருங்க, அதுக்கு மேலே ஒன்று வரணும். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ பாருங்கள் உங்களுக்கு இது எவ்வளோ உங்களுக்கு அடர்த்தியாக தெரியுது பாருங்கள், தெரியுதுங்களா? இது பாருங்கள் கொஞ்சம் எட்டு எட்டு, அதாவது ஒன்று ஒன்றா வச்சா அப்படி இருக்கும், ரெண்டு ரெண்டாக வச்சா இப்படி இருக்கும். அதுக்காக இதை உங்களுக்கு நான் காட்டுறேன், புரியுதுங்களா? இப்போ பாருங்கள் நம்ம எல்லாமே செஞ்சிட்டோம், நம்மளோ அழகாக இருக்குது பாருங்கள், எல்லாமே செஞ்சிட்டோம். இப்போ நம்ம அதை வந்து நம்ம செஞ்சுருக்கிற வாசில் வச்சுட்டு பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாசு முடிச்சிட்டோம், வாசுக்கு மேலே அழகாக ஃப்ளார் செஞ்சு வச்சுட்டோம் பாருங்க. சாட்டின் ஃப்ளார், அழகாக சாட்டின் ரிப்பன் வாங்கி அதில் அழகாக ஃப்ளார்ஸ், எவ்வளோ ஈஸி பாருங்கள் உங்களுக்கு, தெரியுதுங்களா? எத்தனை வந்திருக்கு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு மூணு கலர் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு போதும், அழகாக செய்யலாம், கலர் கலர் கலராக அழகாக செஞ்சு வைக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.